சக்தி ஊட்டப்பட்ட நல்ல சக்தியான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷம் நிறைய கிடைக்கும் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும் அற்புதமா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் ஆக அற்புதங்களை நாம் உணர முடியும் நம்ம உணவு முறையில ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்றது அல்லது பசிக்கும் போது சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்ம உணவு முறையிலே இருக்கக்கூடிய அமைப்பு மக்கள் இப்போ இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பதினோரு மணி பத்து மணிக்கெல்லாம் இரவில் சாப்பிட்றாங்க இப்படிலாம் சாப்பிட்றது வந்து உடலினுடைய செரிமானத்துக்கு தவறு நம்ம உணவு முறையிலேயே காலையில் ஒரு முறை மதியம் ஒரு முறைன்னு இப்படி சாப்பிட்றது தான் இருந்துச்சு சில பேர் மூணு முறை சாப்பிடுவாங்க இரவும் சேர்த்து அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சாப்பிடுவாங்க சாப்பாடு சில பேர் சாப்பிடும்போது பயிர் முட்டை சாப்பிடுவாங்க சில பேர் அப்படி தொண்டை வரைக்கும் சாப்பிடுவாங்க வெளியில வர்ற அளவுக்குலாம் சில பேர் சாப்பிடுவாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது கிழக்கு நோக்கி அமர்ந்து நான் சாப்பிட சொல்றேன் எதனால கிழக்கு நோக்கி உட்கார சொல்றேன் சாப்பாடு சாப்பிடும்போது திசை பார்த்த மாதிரி நம்ம உட்காரணும் ஆயுள் வந்து வளரும் அதனால தான் நம்ம ஆயுசுன்னு ஒருங்கிற பயிற்சி நடத்துறோம் தெற்கு நோக்கி உட்காந்து நம்ம சாப்பிட்டோம்னா புகழ் பெருகும் புகழ் பெருகும் யோக பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நான் மேற்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் செல்வ வளம் வந்து அதிகமா பெருகும் வடக்குல வாசல் வைக்கலாம் வடக்குல உட்காந்து நான் சாப்பிட இல்லை வடக்கு திசையை பார்த்து நான் சொல்றது கிடையாது இப்போ பொதுவாக நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வயிற்றுல பாதி அளவு உணவு இருக்கணும் கால் பகுதி தண்ணீர் இருக்கணும் கால் பகுதி காலியாக விடணும் அந்த கால் பகுதி ஏன் காலியாக விட்டுருக்கணும் அப்படின்னா நம்ம வயிற்றுல இறப்பையிலிருந்து ஆசனாய் வரைக்கும் அந்த வயிற்று பகுதிகளில் காற்றுங்கிறது இயல்பாக நமக்கு உண்டாகும் அந்த உணவை தள்ளி விடுவதற்காகவும் உணவை செரிமானம் பண்ணுறதுக்காகவும் நம்ம வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் அது வந்து நல்ல கேஸ் சில பேருக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைன்னு தனியாக இருக்குது அது வேற நம்ம வயிற்றுல காற்று இருக்கும் அந்த காற்று வருவதற்கு இடம் விட்டு வச்சிருக்கணும் நம்ம அதுக்கு தான் வயிறை காலியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறது இதுக்கு பேர் மிதமான உணவு பழக்க வழக்கம்னு பேர் சில பேர் டைட்டாக வெயிட்டா அள்ளி திம்பாங்களா அதுக்கு பேர் தீவிர உணவு பழக்கம் அப்படின்னு பேரு இப்போ வாயில உணவு வைக்கிறோம் நல்லா மெல்றோம் அதில் உமிழ்நீர் கலக்குது அப்போ வயிற்றுக்கு போயிடுது இறப்பைக்கு போயிடுது அப்போ இறப்பையில உணவு இருக்கா உமிழ்நீர் கலந்து ரெண்டும் போகுதா அப்போ இது ரெண்டுமே போகும்போது இப்போ அரை வயிறு சாப்பாடு போயாச்சு கால் வயிறுக்கு தண்ணி போயாச்சு தண்ணின்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி கிடையாது உமிழ்நீர் தான் தண்ணீர் தேவைப்பட்டால் லேசா கொஞ்சம் குடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உமிழ்நீர் தான் நம்ம தண்ணீர்னு சொல்கிறோம் வயிற்றுல பாதி அளவு சாப்பாடு கால் பகுதி அளவு தண்ணீர் கால் பகுதி காலியாகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாதான் என்ன இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாதான் என்ன இன்னும் ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டாதான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு வயிற்றுல இடம் இருக்கும்போதே நம்ம என்ன அந்த பசி முழுமையாக நிறைவேறி நூறு சதவீதம் வயிறை ஃபில் பண்ணிடாம கொஞ்சம் இடம் விட்டுட்டு அப்புறம் போகணும் அதுதான் நல்லது இதுதான் ஒரு நல்ல உணவு முறை அதிக அளவு சாப்பிட்டா நோய் வரும் ஆயுள் குறையும் வயிறு பொட்டைக்க பொட்டைக்க சாப்பிட்றது மூச்சு முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் தப்பு ரொம்ப அளவு குறைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லல அளவு குறைச்சு சாப்பிட்டாலும் சக்தி குறைஞ்சு போயிடும் நான் சொல்றது தேவையான அளவு சாப்பிடுங்க அல்லது அதிகமாகிற பாத்துக்கங்கன்னு பார்த்துக்கங்கன்னு நான் குறைவா சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல ரொம்ப பலவீனமா சாப்பிடுங்க பலம் குறைஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப கம்மி அப்படி சாப்பிடுங்க நான் சொல்ல வரல அதிகமா சாப்பிடறாங்கன்னு சொல்ல நமக்கு பசியே இல்லாத பொழுது கடனே என்று சாப்பிட வேண்டுமே என்று மேலும் மேலும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது எல்லாமே வீணாகத்தான் போகும் அதாவது உணவு வீணா போறது சரி உடம்பு வீணா போகும் நமக்கு பசியே இல்லாத பொழுது சாப்பிடுறது தவறு சில விருந்துகளில் விருந்து உணவுகளில் பசிக்காத பொழுதும் இலபட்டாச்சு பந்தி வச்சாச்சு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நம்மளை கூப்பிட்டாங்கிற காரணத்துக்காகவும் நம்ம போய் உட்காந்து சாப்பிடுறோம் அதெல்லாம் நம்ம உடம்ப கட்டு கடுத்துக்கிறதுக்கான வேலை விருந்துகளில் வந்து நிறைய என்னைக்காவது ஒரு நாள் வேற வழியே இல்லாம சாப்பிட்டீங்கன்னா மதியம் விருந்துல சாப்பிட்டீங்க நிறைய அன்னைக்கு இரவு உணவு எடுக்காம தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மிதமான உணவு கொஞ்சமா கஞ்சியோ கூழோ அல்லது ரசம் சாதமோ இது மாதிரி எடுத்து வந்து கொஞ்சம் உணவை குறைச்சிக்கலாம் நிறைய ஒரு நாள் சாப்பிட வேண்டிய ஒரு ஆசையில சாப்பிட்டீங்க இல்லை வேற யாரோ சாப்பிட வச்சுட்டாங்க அதனால சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ உடல் உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் தான் சமையல் உணவும் கூட நல்லாவும் சாப்பிடலாம் மன உழைப்பு இருக்கக்கூடியவர்கள் அரிசி உணவை எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சிடணும் ரொம்ப வேலை இல்லாதவங்க சிட்டிங் ஒர்க் இருக்கும் அது மாதிரி வீட்டில் எல்லாம் பெண்கள் இருப்பாங்க முன்னே துணி துவைப்பாங்க இப்போ வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறீங்க மாவரைக்கிற வேலையும் இல்லை கல்லையை அரைச்சுக்குது அந்த கல்லையே அப்படியே கொட்டிக்குது கிரைண்டரே அரைச்சி அதுவே ஊற்றி அதுவே கழுவி எல்லாம் அதுவே செஞ்சிருது பெரிய வேலைகள் இல்லை பாருங்க உடல் உழைப்பு அதிகம் இருந்தால் சாப்பிட்டா அது வந்து எரியாற்றலாக பயன்பட்டு அது சரியாக போவோம் சில பேர் உழைப்பு இல்லாமல் இருக்கிறீங்க சில பேர் மனசு மட்டும் ஐடியா மட்டும்தான் உழைக்கும் சில பேருக்கெல்லாம் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க உட்காந்தே வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க அவங்கெல்லாம் கோதுமை உணவுகளை சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சாறு சேர்த்துக்கலாம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் மன உழைப்பு உடைக்கக்கூடியவர்கள் திராட்சை சேர்க்கலாம் மாதுளை ஆரஞ்சு பசலக்கீரை புடலங்காய் பாகற்காய் இது போல் ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை சேர்த்துக்கலாம் அதுவும் காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துகிறது நல்லது மன உழைப்பு உழைக்கக்கூடிய நபர்கள் சமையல் உணவாகவோ இயற்கை உணவாகவோ புதிய காய்கறிகளை பயன்படுத்துவது என்பது மிக மிக நல்லது உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு உணவு கொஞ்சம் அதிகமாக தேவைதான் அவங்க அரிசி சாப்பிட்லாம் அரிசாக தான் சாப்பிட்லாம் கோதுமையும் சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் தயிர் நெய் அது சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரெகுலராக சாப்பிட்றாதீங்க தேவைப்பட்டால் சாப்பிட்டாங்க பிடிச்சதா சாப்பிட்டாங்க உருளைக்கிழங்கு சாப்பிடலாம் உடல் உழைப்பு உள்ளவர்கள் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு நிலக்கடலை நல்லெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா அந்த உடல் உழைப்பு இன்னமும் வேகம் பிறக்கும் உடல் உழைப்புக்கு நிறைய வேர்வை சிந்தி உடைப்பாங்க சில பேர் கை காலை அசைச்சு வேலை செய்வாங்க மண் வெட்டி வீசுறவங்க வயல் வேலைகள் செய்யக்கூடியவங்க நிறைய உடல் உழைப்பு வேலைகள் நிறைய இருக்கு உடல் உழைப்பே இல்லாம நாற்காலியில பகல் முழுவதும் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க உணவை நிச்சயமாக குறைக்க வேண்டும் உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதாவது அதிகமா சாப்பிட்டா கொஞ்சமா சாப்பிட்டா இல்ல அதிகமா சாப்பிட்டா உண்ணக்கூடிய உணவு கசடுகளாக தங்கி உடம்புக்கு துன்பத்தை கொடுக்கும் நாள் முழுவதும் நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எளிதில் செரிக்கக்கூடிய காய்கறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பழங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் சாதம் ஒரு கப்பு அரை கப்புன்னு கொஞ்சமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும் இது சாப்பிடணும் மன உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் பெரிதும் உடல் உழைப்பு உழைக்காதவர்கள் கொழுப்பு சார்ந்த எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவது கூடாது பால் தயிர் வெண்ணெய் நெய் இது போன்ற பொருட்கள் என்றைக்கோ ஒரு நாள் அத்திப்பூத்தார் போல் வேண்டும் மணல் எடுத்துக்கொள்ளலாம் இது உணவிலே சேர்க்காமல் இருப்பது நல்லது உடம்பு சீக்கிரமா வீணா போயிடும் கொழுப்புகள் கூடி போயிரும் ஆரோக்கியம் இல்லாம போயிரும் அது உடம்பு அதிகமா உழைச்சு உடம்பு வந்து அசைவு கொடுக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது மன உழைப்பு உழைக்கிறவங்களுக்கு வியாஜ் சொல்லல மன உழைப்பு உழைக்கிறவங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்ற மூன்று வேலையும் அதிக உணவுகளை எவர் ஒருவர் உண்ணுகிறாரோ அவருக்கு உடம்பு இப்ப தேவையில்லாம சாப்பிடுறாரா அப்ப தேவை நிறைய நோய்கள் வளர ஆரம்பிக்கும் அந்த நோய்கள் வளர காரணம் யாரு அவர் அதிகமா சாப்பிட்டார்ல அதுதான் காரணம் அவர்தான் காரணம் அதிகமாக உண்ணும்போது இறப்பையினுடைய உறுதித்தன்மை போகிறது அதனாலே தொப்பை உண்டாகிறது வயது முதிர்ந்து போக முதிர்ந்து போக வயசு அதிகமாகறதை நம்ம நிறுத்த முடியுமா பத்து ஆகும் பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு வயதுகள் அதிகமாகிட்டே போகுங்கள முதிர்வத நம்ம நிறுத்த முடியாது இல்ல ஆனா திடகாத்திரமா இருக்கிறத நம்ம வந்து உடம்பை வச்சுக்கல தொண்ணூறு வயசானாலும் நூறு வயசானாலும் திடகாத்திரமா இருக்கிறத நம்ம உடம்ப வச்சுக்க முடியும் எப்படி நாற்பது வயசுல இருந்தாங்களோ முப்பத்தஞ்சு வயசுல இருந்தாங்களோ எப்படி முப்பது வயசுல இருந்தாங்களோ அதே மாதிரி நூறு வயசு வரைக்கும் உடலை உறுதியா வச்சுக்க முடியும் அந்த முதிர்வை தடுக்க முடியாது உடம்ப வந்து அருமையா வச்சுக்க முடியும் அப்ப பாதியளவு உண்பவர்கள் உணவை குறைத்து உண்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள் நீண்ட காலமும் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் வயது முதிர்ந்த பொழுதும் கூட உறுதியாக வாழ்கிறார்கள் பார்த்ததை எல்லாம் சாப்பிடுறது கண்டதை எல்லாம் சாப்பிடுறது யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறது வயிறு புடைக்க சாப்பிடுறது மூணு வேளையும் உட்காந்து தின்னு அப்படியே பொண்ணு எடுப்பாங்க சில பேர்ல தேனும் நெய்யும் ஈக்குவல் ஈக்குவலா கலந்தா அது நஞ்சா போயிடும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடவே கூடாது ஏதாவது ஒன்னதான் ஒரு நேரத்துல சாப்பிடணும் ரெண்டையும் ஒரே சாப்பிட கூடாது வாழைப்பழம் சாப்பிட்டா தயிர் மோறு சாப்பிடக்கூடாது வாழைப்பழத்தை அரைச்சு தயிர் மோரோட எல்லாம் சில பேர் இருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது வாழைப்பழம் சாப்பிட்டோன்னையும் தயிர் சாப்பிட சாப்பிடக்கூடாது இன்னொரு விஷயம் பழங்கள்னு சாப்பிட்டாலே அது தனியாதான் தான் சாப்பிடணும் சமையல் உணவோடு பழங்கள் எடுப்பதோ பழங்களை எடுத்த உடனேயே சமையல் உணவை சாப்பிடுவதோ ஃப்ரூட் சாலட் என்கிற பெயரில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே சமையல் உணவு ரெண்டையும் சேர்க்கறதுல சிக்கல் உண்டாகும் பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் தாது சத்துக்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பழங்கள் சாப்பிட்டோன்ன சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாலும் சரி என்ன சாப்பாடுன்னா ஒன்னு நீங்க சோறு ரசம்னு மட்டும் நினச்சிடாதீங்க சோறு ரசம் சாம்பார் புளி குழம்பு அழைப்பு நினச்சிடாதீங்க எந்த சமையல் உணவு அது நூலு சார் கட்டும் இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எந்த உணவா இருந்தாலும் பழங்களையும் சமையல் உணவை ஒன்றாக இணைத்து சாப்பிட்டால் பழங்களில் இருக்கக்கூடிய தாதுச்சத்து உணவுடன் கலந்து பழங்களினுடைய பயன் இல்லாமல் போய்விடும் பழங்கள் பயன் தராமல் போய்விடும் பழங்களினுடைய பயனை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அதனால அது நீங்க கவனமாக இருப்பது நல்லது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மீன் கருவாடு இதெல்லாம் சாப்பிட்ட உடனே பால் தயிர் சாப்பிடக்கூடாது நம்ம பொதுவா கருவாடு நான் சாப்பிட சொல்றதே இல்லை யாருமே சில பேர் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா அவங்களுக்கு சொல்றேன் அப்படி சாப்பிட்டோம் அதனால பிரச்சனைகள் உண்டாகும் சொல்லக்கூடாது உடல் மெலிஞ்சிருக்கிறாங்களா உடல் பருமனே இல்லை ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்களா அவங்க புழுங்கல் அரிசி சாதம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்ல உடல் பருமன் ஆவாங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கா உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கா சோறைய ஒன்றும் ரொம்ப குறைச்சிடணும் இல்லை சோறை முடிஞ்சா எத்தனை நாளைக்கு முடியுமோ தியாகம் பண்ணிடலாம் கோதுமை உணவுகளை எடுத்துக்கலாம் கோதுமை உணவுகளை எடுத்துக்கலாம் இது எத்தனை பேருக்கு முடியும்னு தெரியலை எனக்கு எல்லாரும் வீட்டில் சோறுதீங்களா நம்ம மட்டும் சோறு சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க அப்போ கொஞ்சமாக சோறு எடுத்துக்கோங்க நான் தான் உங்களுக்கு சோறு எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கணும் என்னென்ன நீர்க்காய் எடுக்கணும் என்னென்னலாம் இந்த அதோட சேர்த்து கீரைகள் எடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு டயட் பேட்டர்ன் யாருக்குமே சொல்லியிருக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் மூணாம் பேரை மூணாம் பேரைக்கு தொப்பைக்கு குட்பைன்னு ஒரு ஆன்லைன் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் சக்கரை வேதின்னு ஒரு ஆன்லைன் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் தைராய்டுக்குன்னு ஒரு ஆன்லைன் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து நம்ம உணவின் மூலமாக காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்னென்ன உணவு எப்பப்போ எப்படி எடுக்கணும் எது சமைச்செடுக்கணும் அது சமைக்காமல் எடுக்கணும் அதெல்லாம் ஜல்லி கொடுத்தா நம்ம குணப்படுத்துறோமே ஒவ்வொரு மூணாம் பிறக்கும் அந்த மூணாம் பிறக்கு முன்னாடி நம்ம வந்து பௌர்ணமியில மூணாம் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் முந்தையாரி பயிற்சி ஆரம்பிச்சிருவோம் பௌர்ணமி அன்னைக்கு முன்தயாரி பயிற்சி ஆரம்பித்து அப்படியே கொண்டு போவோம் மூணாம் பேர் அன்னைக்கு ரியல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணாம் பிற பயிற்சிக்கு வரணுன்னாவே அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து கலந்துருக்கணும் அப்போ பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது முந்தைய பயிற்சி மூணாம் பிறக்கு மூணாம் பிற நம்மளுடைய ரியல் பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்போ ஒவ்வொரு பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க இப்போ மூணாம் பிறகு நீங்கள் டயட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ரியல் டயட்டு அப்போ நான் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உணவு எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அது அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க புதியவர்கள் யாரும் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க வர்ற பௌர்ணமிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணட்டும் இந்த பௌர்ணமிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த பௌர்ணமி வரையும் காத்திருக்கணும் அவங்க பார்த்துக்கோங்க அதனால் உடனே அவங்க கலந்துக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது தக்காளி இல்லாமல் இருக்கிறது நல்லது தக்காளி சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப குறைச்சிக்கோங்க ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு சளி உள்ளவங்களுக்கு தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி இது வந்து ஆகாது தக்காளியை குறைச்சிக்கோங்க அதுதான் நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் மூல நோய்கள்லாம் இருக்கும் முட்டை சாப்பிடவே கூடாது அதிக காரம் சேர்க்கக்கூடாது மிளகாயே இல்லாமல் இருக்கிறது நல்லது மிளகுத்தூள் பயன்படுத்துவது நல்லது அல்லது மிளகாயை குறைச்சிக்கோங்க காரம் சேர்க்கக்கூடாது மூட நோய் உள்ளவர்கள் மாமிச உணவுகள் சேர்க்க கூடாது பிரச்சனை தீர்ற வரைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ற வரைக்கும் அசைவம் எடுக்கவே கூடாது நெய் அப்படின்னா அதை வெண்கல பாத்திரத்துல ஊத்தி வைக்க கூடாது அதில் வச்சு பயன்படுத்தக்கூடாது காலையில வெறும் வயதுல எந்திரிச்சோடனே காப்பி டீ குடிக்கிறதோ அது சூடான ஏதாவது ஒரு பொருளை குடிக்கிறதோ அது நல்லது இல்லை காலைல எழுந்த உடனே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காப்பி டீ அப்படின்னு குடிச்சு பழகலாம் அந்த காபி டீ குடிக்கிறதுமே கூட இயற்கையான டீ இயற்கையா காப்பியா இருக்கிறது நல்லது கடல எந்திரிச்சோன்னா முதல் உணவாக பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய சாதாரண தண்ணி குடிக்கணும் இயல்பான தண்ணி குடிக்கணும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மஞ்சக்காமலை பிரச்சனை இருக்கிறவங்க லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மிளகா சாப்பிடக்கூடாது ஊருகா சாப்பிடக்கூடாது பிரச்சனை சரியாக வரைக்கும் பிரச்சனை தீரும் வரைக்கும் இதெல்லாம் எடுக்கக்கூடாது மிளகாய்க்கி மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உணவுல ஊருகா காக்க கூட கூடாது உணமான படம் சாப்பிடுங்க இப்போ பெண்கள் வந்து மாதத்துல மூன்று நாள் வீட்டுக்கு தூரம் ஆவாங்க அப்ப அந்த நாட்கள் அந்த மூன்று நாட்கள்ல மட்டும் மாத மாதம் விளக்கு நாட்கள்னு மூன்று நாட்கள் ஒரு ஒரு பெண்ணுக்குமே இருக்கு அப்போ இந்த மூன்று நாட்கள்ல கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது எல் சாப்பிடக்கூடாது அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது பப்பாளி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய உணவு தவறுகள் அதனால் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இதெல்லாம் உங்களுக்கு யார் தர்றது நான் தானே தரணும் ஸ்கின் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட சில நாட்களுக்கு கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது புடலங்காய் சேர்க்கக்கூடாது நிலக்கடலை சேர்க்கக்கூடாது மீன் கருவாடு சேர்க்கக்கூடாது மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது மிளகு தூளாக்குறது நல்லது அல்லது மிளகாயை ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது புளிங்கிற பொருளே சேர்க்கக்கூடாது புளி புளிப்பு புளிப்பு அதே குறிப்பா வந்து ஆரஞ்சு எலுமிச்சை இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லதுதான் இந்த புளிப்புமே தவிர்க்கிறது நல்லது கொத்தவரங்க செய்யக்கூடாது பீன்ஸ் சாப்பிடக்கூடாது ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க பீன்ஸ் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அது வரைக்கும் பிரச்சனை சரியாகிற வரைக்கும் சில பேர் நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணும்போது நான் டயட்டு ஃபாலோ பண்ணுறேங்க எழுவது சதவீதம் குணமாயிருச்சு எண்பது பெர்செண்ட்டும் குணமாயிருச்சு இன்னொரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட்டு குணமாகணும் எனக்கு ஏன் முழுசாக இல்லை ஏன் என்ன காரணம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஏதாவது உணவு தவறுகளை செஞ்சுடுவாங்க எங்கேயாவது போய் மீனை சாப்பிட்றது சில இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா மீன் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன்ட்டு மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்றது மீன் குழம்புல மீன் குழம்புனாலே அதில் மிளகாத்தூள் அதிகம் போட்டிருப்பாங்க புளி கரைச்சி ஊற்றி இருப்பாங்க புளியும் மிளகாயும் இல்லாமல் எப்படி வைப்பாங்க மீன் குழம்பு எல்லாரும் இப்போ நம்ம வந்து கிளியூர் ஃபால்ஸில் ஏற்காடு கிளியூரில் கிளியூர் பூண்டு மீன் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க அதில் புளி இருக்காது புளி இருக்காது புளி இல்லாமலே குழம்பு வைப்பாங்க ஏற்காட்டில் கிளியூர் பூண்டு மீன் குழம்புன்னு ஒன்று இருக்குது பூண்டு போட்டு நெய் மீன் போட்டு குழம்பு வைப்பாங்க புளிப்பு இல்லாமல் இப்போ மீன் குழம்புனாலும் மீன் போட்டு வைக்கணும்ல அதான் ஸ்கின் பச்சனும் மீனும் சாப்பிடக்கூடாது அப்புறம் என்ன கிளியூர் உடனே கிளியூர் பூண்டு மீன் குழம்பு நல்லா இருக்கணும்னா உடனே அது மீன் எப்படி இருக்கணும்னு உடனே கேட்டு நீங்கள் இப்ப சாப்பிடலான்னு நினைப்பீங்க அதான் மீனே சாப்பிட கூடாதுட்டேன் சில பேர் இப்படி என்னைக்கே ஒரு நாள் செஞ்சுக்குவோம் சாப்பிட்டுக்குருவோம் அதை செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க சீட்டிங் பண்ணிடுவாங்க இடையில டயட்டாக அது மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ மூட்டு வலி வாத நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களாம் நம்ம குரூப்பில் இருக்காங்க நம்ம ஆன்லைன் மீட்டிங்லாம் வந்து எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க நான் செய்வ உணவு பிரச்சனை தீர்வரையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவேன் மூட்டு வலி உள்ளவங்களை அப்புறம் எனக்கு இடையில விருந்து இருக்குன்னு போய் சாப்பிடுவாங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது கிழங்கு வகை உணவுகள் சாப்பிடக்கூடாது பூமிக்கு கீழே விளையாடற உணவுகளை பிரச்சனை தீர் முறை சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது ஆனா இவங்க சாப்பிடுறேன் சாப்பிடுறேன்னு சாப்பிடுவாங்க அது எப்படி அது அசைவம் வந்து பல பேருக்கு பல வகையில கெடுதல் தான் பண்ணுது இப்ப அசைவம் சாப்பிட சில பேருக்கு பிரியம் இருக்கு ஆனா அந்த அசைவம் சாப்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே ஆனா நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்குது யாருக்கெல்லாம் அசைவத்தினால பிரச்சனை அவங்க அவங்கெல்லாம் அசைவத்தை சாப்பிடாம இருங்க கொல்லான் புலாலை மருதானை கொல்லான் புலாலை மருதானை கூப்பி எல்லா உயிருந்தொழும் யாரு கொலையே பண்ணலையோ கொல்லான் புலாலை மருத்தானை அந்த புலகளை யாரு மறுத்தாங்களோ கை கூப்பி எல்லா உயிருந்தோம் சரி எல்லா எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம் இல்ல அதனால உயிரெல்லாம் கையெழுத்து கும்பிடுமா வெள்ளுவர் சொல்றார் அசைவ உணவு சாப்பிட்றதுனால அந்த உணவு செரிக்கிறதுக்கு இப்போ நீங்க சமையல் உணவு சைவ உணவு சாப்பிட்டா எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை விட இரண்டு மடங்கு நேரமும் இரண்டு மடங்கு வேலையும் நம்ம குடல் செய்யணும் அப்பதான் அந்த உணவை செரிக்க வச்சு வெளில அனுப்ப முடியும் அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அசைவ உணவு யாருக்காவது குடல்ல சரியா செரிக்கலைன்னா செரிமானம் ஆகாத பட்சத்தில் அந்த உணவு வயித்திலேயே நெடுநேரம் இருந்து குளிச்சு போய் பல கிருமிகளை உண்டாக்கி அதனால உடம்புக்கு கெடுதல் வந்து பல நோய்களின் மூலமாக அந்த மனித குடலினுடைய நீளத்தை பயன்படுத்தி நிறைய நோய் உருவாகி பெறும் அந்த மனித குடல்ங்கிறது ரொம்ப நீளமான ஒரு சிறு குடல் பெருகுடல் அது பெரிய செயின் லிங்க் அது பெரிய பெரிய அது ஒரு இங்க வாட்டர் பைப்பு போற மாதிரி போகும் அது குழாய்கள் அந்த நீளத்தை வச்சு அந்த நீளத்துல வந்து உணவு தேங்கி 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 புளிச்சு போய் அது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் மனித குடல் ரொம்ப நீளமா இருக்கா பொருள் எளிதில வெளியாகாம நீண்ட நேரம் அந்த குடல்ல வந்து தங்கிரும் இந்த அசைவ உணவா இருக்கிறது அதுல நச்சு கிருமிகள் உண்டாயிரும் அந்த நச்சு கிருமிகள் ரதத்துல போய் கலந்துரும் பல நோய்களை உருவாக்கும் அதனால தான் நான் டயட் காலங்களில் மட்டும் அசைவ உணவு எடுக்காமல் இருங்கன்னு உங்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் அசைவத்துக்கு எதிரியாவோ இல்லை உங்களை வந்து சைவம் மட்டும் சாப்பிடுங்கன்னோ நாம் வந்து சொல்லி அதெல்லாம் பெருசாக யாரும் கேட்கப்படல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன வேலை ஒருத்தர் உடம்புல பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும் உணவின் மூலமாக அதுதான் எனக்கான வேலை மருந்து மாத்திரை எடுக்கிறாங்களா அந்த வியாதி குணமாயிடுச்சின்னு மருத்துவர் ஒரு நாள் சோதனை செஞ்சு ம குணமாயிருச்சுங்க குணமாயிடுச்சுங்க மருந்து வேணாம்னு அவர் ஒரு நாள் சொல்லிடுவார் அது வரைக்கும் மருந்துகளே சாப்பிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம மருந்தை நிறுத்தக்கூடாது ரொம்ப நாளாக சாப்பிட்டுருப்பீங்க மருந்து அதை உடனே நிறுத்தக்கூடாது அது வேண்டியது இல்லை அது வேண்டியதில்லை இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து எல்லோரும் ஃபாலோ பண்ண வைக்கிறோம் அசைவ உணவு குடலில் தேங்கி சிலருக்கு இப்படி தொந்தரவை தருது இப்ப நீங்களே அதை யோசிச்சு பார்க்க தான் அவங்களுக்கு தொந்தரவு எதுவும் கொடுத்துருக்கா இல்லையான்னு யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான் அசைவ உணவுல கொடுமையான புளிப்பு நெஞ்சு இருக்கு அது மார்பு வழியை உருவாக்கும் வழியை உருவாக்கும் சக்கர வியாதியை உருவாக்கும் இறந்து போன விலங்கினுடைய கறியை சாப்பிடுவதால் விஷ கிருமிகளினுடைய தொற்று உண்டாவதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு நாள் நீங்க இறச்சிய இறந்து போன விலங்கினுடைய கறியை குளிர்சாதன பெட்டியில வச்சு நீங்க சாப்பிட்டா கண்ணுக்கு தெரியாத கிருமி நிறைய அதுல சேர்ந்துடும் நீங்க சமைச்சு வச்சாலும் சரி சமைக்காம வச்சாலும் சரி சேர்ந்துரும் அசைவ உணவு சாப்பிடறதுனால சிலருக்கு இயற்கையான மன உணர்வுகள் பாசிட்டிவ் உணர்வுகள் போய் கெட்ட உணர்வுகள் அதிகமாகும் நல்ல உணர்வுகள் குறைய தொடரும் அசைவம் சாப்பிடுற எல்லாரும் கெட்ட உணர்வா இருப்பாங்க அப்படி சொல்ல வரல அசைவ உணவு சாப்பிட்டு பாருங்க சைவம் சாப்பிட்டு பாருங்க ரெண்டுமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் சாப்பிட்டு பாருங்க ரெண்டும் சாப்பிடும்போது எப்பப்ப எப்ப எப்ப என்னென்ன உணர்வுகள் இருக்குங்கன்னு நீங்களே பரிசோதனை பண்ணுங்க இல்லைங்க அசைவ உணவு சாடும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எனக்கு அப்படிலாம் மன உணர்வு இல்லைங்க நல்லா நார்மலாக நல்லாதாங்க இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அசைவத்தை சாப்பிட்டு போங்க அசைவம் சாப்பிடும்போது மன உணர்வு மாறுது அப்படின்னா அப்போ அசைவத்தை நிறுத்திக்கோங்க அவ்வளோதானே அவ்வளோதான் அவரவர் வந்து இதுக்கு பேர் ட்ரையல் அண்டர் மெத்தர்னு சொல்லுவோம் தன்னைத்தானே பரிசோதனை செய்து பார்க்குறோம் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அது எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அசைவத்தை ஏற்கனமா ஏற்கக்கூடாதுன்னு அவங்கவுங்க முடிவு பண்ணுங்கள் ஆனா எனக்கு தெரிஞ்சது அசைவம் சாப்பிட்டா சிலருக்கு அது ஏற்புடையது இல்லை ஒத்துக்காது உடம்பு ஒத்துக்காதவங்க நிறுத்திக்கலாம் அப்படிதான் நான் சொல்ல வேறேன் ஒத்துக்கிறவங்க சாப்பிடுங்க ஒத்துக்காதவங்க நிறுத்திடுங்க இப்ப சரியா பசி எடுக்கிறது இல்லைங்கிறாங்க நிறைய பேர் இப்போ பசி எடுக்கிறது இல்லைன்னா ஒன்றும் வயித்துல பூச்சி இருக்கலாம் இல்லைன்னா வயித்துல தினசரி சரியா மலம் போகாம மலம் தேங்கி இருக்கலாம் மலம் தேங்கி இருந்தாலே பசிக்காது மா வயிறு மட்டும் கிளீன் ஆயிடுச்சு பசி ஒவ்வொரு நேரத்துக்கும் அருமையா பசிக்கும் காலைல ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள நிச்சயமா பசிக்கும் வயிறு எம்டி ஆரஞ்சுன்னா மதியம் ஒரு மணில இருந்து மூணு மணிக்குள்ள நிச்சயம் பசிக்கும் சாயந்தரம் அஞ்சுல இருந்து ஏழு கிலோ நிச்சயம் பசிக்கும் நிச்சயம் பசிக்கும் எப்போ மழை குற்றம் இல்லாம இருந்தா மலம் தினசரி சீராக வெளியேறினாலோ அல்லது இனிமா கப்பு பயன்படுத்தி வாட்டர் இனிமா அகிம்சை இனிமா தண்ணிய வந்து பெருங்குடலுக்கு செலுத்தி இனிமா எடுத்து குடலை கழுவி வரக்கூடிய நபர்களுக்கு தானாக பசிக்கும் பசி எடுக்கிறதே இல்லைங்கிறத சிலர் வியாதியாக சொல்றாங்க பசி எடுக்கிறது இல்லைன்னா அப்போ வயிற்றுல பூச்சி இருக்கு அப்ப அப்படி பூச்சி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெறும் வயித்துல பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அது வயிற்றுல இருக்கக்கூடிய செரிமான திரவத்தினுடைய அளவு அதிகரிச்சு பசியின்மையை போக்கி வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிச்சிரும் இந்த பாவக்காய் ஜூஸு சக்கரை வயது உள்ளவங்க குடித்தாலும் சக்கரோட அளவை கட்டுக்குள்ளே வைக்கும் தினசரி ரெகுலராக இது ஒரு வேலையை எடுத்து அறுபது நாள் ஐம்பது நாள்லாம் அப்படி குடிக்காதீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க ஒரு பத்து பதிஞ்சரூபா குடிங்க போதும் அதுவே சரியா போயிடும் அடுத்து வேப்பிலை ஜூஸு இதுவும் ரொம்ப கடுமையான ஜூஸு தான் வேப்பிலை ஜூஸை காலையில் வெறும் வயிற்றுல குடித்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது ரத்தத்தில் கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பயன்படுத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேப்பிலையினுடைய தன்மையை நம்ம உடம்பு ஏற்றுக்கிட்டு இந்த சர்க்கரை வியாதி வந்து வேப்பலச்சாரை பயன்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிரும் சீராகிரும் சர்க்கரையினுடைய அளவு நம்ம வந்து ஒரு சிறந்த பராமரிப்புக்கு சக்கரை வியதியை கொண்டு வந்துட முடியும் வேப்பில ஜூஸ் எடுத்தோம்னா கேரட்டு ஜூஸும் அப்படி எடுக்கலாம் கேரட் ஜூஸ் எடுத்தால் கண் நல்லா தெரியும் கண் பார்வை மேம்படும் அதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது சீக்கிரம் முதுமையாகிறத தடுத்து கொடுக்கும் விட்டமின் ஏ நம்ம கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கும் கேரட் ஜூஸ் சுரக்கா ஜூஸ் எடுக்கலாம் சிறுநீர் பாதையில் நோய் தொற்று இருக்கா சுரக்கா ஜூஸு சுரக்கா ஜூஸ் வந்து அது டெய்லி எடுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு வெறுமயத்தில் குடிக்கணும் வெறுமயிறு வெறுமயிறுன்னு அது வயிற்றில் வந்து உணவும் மலமும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பெரு வெறுமயிறு இதுதான் வெறுமயிருக்கான டெஃபினேஷன் சில பேர் காலைல மலம் போகாமலேயே ஜூஸை குடிச்சிடுறீங்க மலம் போகாமலேயே எதையாவது ஒன்று சாப்பிடுறீங்க மலம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சாப்பிடும்னா அதிகபட்சம் என்ன சாப்பிட்டுக்கலாம்னு தண்ணி குடிச்சிக்கலாம் அதான் பண்ணலாம் நீங்கள் வாட்டு காலைல டிஃபனையே முடிச்சுட்டு மலம் போகலை மலம் போலன்னா அது தப்பு மலம் சீராக போகலன்னா இனிம கப் பயன்படுத்துங்க இனிம கப் பயன்படுத்துங்க அல்லது முத்திரை பயிற்சிகள் பண்ணுங்க இரவு நேரம் சீக்கிரம் உறங்குங்க மலம் இயல்பாக இயற்கையாக போகணும் சொரக்காய் ஜூஸ் குடிச்சுட்டே வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலங்கள் நிறைய உடம்புக்கு தேவையில்லாத அமிலங்கள் சுரந்தா அதையெல்லாம் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தும் சொரக்காய சக்தி வாய்ந்த சிறுநீர் பெருக்கியா நமக்கு வந்து பயன்படும் பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம் பீட்ரூட்ல நைட்ரேட்ஸ் அது வந்து நம்மளோட இரத்த நாளங்களை வந்து விரிய செய்யும் உடம்புல வந்து பீட்ரூட்ல நைட்ரேட்ஸ் இருக்கு அது நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதய நோய்கள் வராம தடுக்கும் அருகம்புல்லு ஜூஸ் நோய்கள் நிறைய தீர்க்கும் அதுல அமினோ அமிலங்கள் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு கொடுக்கும் அப்போ இந்த ஜூஸ் வந்து வெறும் வெறுவத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பாதைகளை சுத்தம் பண்ணி செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும் கத்தால ஜூஸ் சில பேர் குடிக்க முடியாது அப்படி குடிக்கிற பக்கம் தெரிஞ்சு குடிக்க முடிஞ்சால் குடிங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் கத்தால ஜூஸ் குடித்தா அது உடம்புல இருக்கக்கூடிய வாயிலேருந்து ஆசனா விரங்கிற இருக்கக்கூடிய நச்சு மிகுந்த டாக்ஸினை டாக்சின் டாக்ஸின்னா கழிவுப் பொருட்கள் டாக்ஸிக் பாடி டாக்ஸிக் நான் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸே வேணாம்னு ஏற்கனவே குபேரோக பயிற்சி மூலமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு விஷயம்தான் மக்களுக்கு எப்போதும் தரேன் ஒன்று ஹெல்த்து இன்னொன்று வெல்த் ஹெல்த்துன்னா எப்படி உடம்ப நலமோட வச்சுக்கிறது நல்லா சாப்பிடுங்கன்னு ஒன்று ஒன்று மெனு கொடுத்துருவேன் மெனு கொடுத்துருவேன் அந்த மெனுவை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் சிறப்பாக கடைப்பிடிக்கணும் பத்து நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அதிகபட்சம் எனக்கு தொண்ணூறு நாள் எந்த பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு தொண்ணூறு நாள் நான் யாரையும் மாத்திரி இருந்து சொல்கிறதே இல்லை அதெல்லாம் வாங்க டயட்டுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் குணமாகிற நிலைமே ஒரு இருபது முப்பது நல்ல உணருங்க அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க அப்புறம் மருந்து நிறுத்துகிற பத்தி பிறகு யோசிக்கலாம் வந்தென்னைக்கே நிறுத்தக்கூடாது நம்ம சொல்றது உணவு உணவுல ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துல தான் ரிசல்ட் பார்க்கலாம் முடியாது குறைஞ்சது பத்து நாளாவது எடுத்து பார்த்தா தான் நமக்கு மருந்து நிறுத்துறதுக்கான ஒரு நம்பிக்கையே உண்டாகும் மருந்து நம்ம நினைச்செல்லாம் உடனே நிறுத்தக்கூடாது அது முறையா பரிசோதனைகளுக்கு பிறகு நிறுத்துறதுங்கிறது நல்லது உடம்போட மெட்டபாலிசத்தை நிறைய வளர்சிதை மாற்றத்தை நல்லபடியாக ஊக்கப்படுத்தி உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் கத்தாழ ஜூஸு ரொம்ப சிறப்பானது அதனால் எல்லாரும் குடிக்க மாட்டாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தர் குடிப்பாங்க ஒருத்தர் குடிக்க மாட்டாங்க இப்படி நிறைய நல்ல கருத்துக்களை ஆன்லைன் பயிற்சிகள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக்கப்பட்டதாக கிடைக்கும் நிச்சயமாக்கப்பட்டதாக கிடைக்கும் ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததா நீங்க கலந்துகிட்டு பயன்பெற முடியும் சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி ஓட்டம் உங்களுக்கு இருக்கும்